திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகே பூவனத்து கிராமத்தில் ஈரப்பதம் தொடர்பாக நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதவன் வழங்குகிறார். மாதவன், ஆய்வு குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக குறுவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் நெல்மணிகளை வந்து விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் ரொம்ப துயரப்பட்டாங்க. இது குறித்து புதிய தலைமுறை செய்தியில் நம்ம நீண்ட ஒரு செய்தி போட்டோம், மிகப்பெரிய அளவில் செய்தி போட்டிருந்தோம். அதாவது மழை விட்டு விட்டு பெய்யறதுனால அவங்க வந்து அந்த 17% அளவுக்கு நெல்லை கொடுக்க முடியாத சூழல்ல இருந்தாங்க. ஏன்னா மழை விட்டு விட்டு பெய்யறதுனால அது வந்து அடிக்கடி நெல்லை நினைச்சிருது. இந்த நிலையில தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடர்ந்து மத்திய அரசு பேசிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனும் டெல்லிக்கு வந்து கடிதம் அனுப்பியிருந்தாரு. அந்த கடிதத்தின் அடிப்படையில மத்திய குழு இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல ஆய்வுக்காக வந்திருந்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல 5 மேற்பட்ட இடங்கள் ஆய்வு பண்ணிட்டு இப்ப திருவாரூர் மாவட்டத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நெல்லை பாக்குறாங்க. அந்த நெல்லுல எவ்வளவு ஈரப்பதம் இப்போது இருக்கு, விவசாயிகிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து 17% உங்களால அந்த நெல்லை காய வச்சு கொடுக்க முடியல என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்புறாங்க. அது விவசாயிகளும் இங்க உள்ள சூழ்நிலை என்ன, இந்த குறுவை சாகுபடி மலையாள எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி வராங்க. பொங்கலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.